guys, welcome back to my channel. Thank you so much for choosing to watch our video. Adhikaga, Thanksgiving, we are taking you into our private space. It's our room. So, innaki neenga ellarume keta room tour paakalam. லாபியில் கொஞ்சம் வெண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க, ஹாட் வாட்டருக்கு, அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் சும்மா ஷோக்கு அதெல்லாம் எதுவும் யூஸ் இல்லை. அப்புறம் இப்போ புதுசாக இந்த மாதிரி கொஞ்சம் சோஃபா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க உட்காரலாம். அண்ட் இந்த பக்கமாக தான் அங்கே சேர்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து நம்ம மேலே போகிறதுக்கு எலிவேட்டர்ஸ் இருக்குது. தென் இந்த மாதிரி யாருக்கும் தெரியல கொஞ்சம் செடி வச்சுருக்காங்க. அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அங்கே அவன் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் அதெல்லாம் அந்த பக்கமாக ரேக்கில் வச்சுருக்காங்க. அண்ட் இதோ இங்கே தான் வந்து நமக்கு மேனேஜ்மெண்ட் கார்டு இருப்பாங்க. நம்ம ஒரு வார்டன் மாதிரி இங்கே டார்மிட்டரியில் வந்து ஆண்டி சங்கிள்ஸ் இருப்பாங்க. காரிடார் ஃபுல்லாக இருட்டாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். இங்கே இருக்கிற லைட்ஸ் எல்லாமே வந்து சென்சர்ட். ஸோ நம்ம சத்தம் ஓரளவுக்கு போட்டோன்னா லைட்ஸ் ஆன் ஆகிக்கும். ஸோ ஆன் ஆகிடுச்சா? இதுதான் நம்ம ரூம். நம்ம 9th ஃப்ளோரில் இருக்கோம், அதனால் ரூம் நம்பர் 904. வரலாமா? ஸோ உள்ளே வந்ததுமே பாத்ரூம் இருக்குது, அதுக்கப்புறமா நமக்கு ரூம் இருக்குது. அண்ட் அப்படியே ஆப்போசிட்டில் அங்கே வந்து பால்கனி இருக்குது. இவ்வளோ தான் வந்து ஒரு டார்மிட்டரி ரூமில் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் என்னென்ன ஃபர்னிச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஒன் பை ஒன் பார்த்துடலாம். கம்ப்ளீட்டாக ரூமெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பாத்ரூம் டூர் பார்த்துடலாம். ஸோ பாத்ரூமுக்கு வெளியே நாங்கள் பாத்ரூம் உள்ளே யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்லிப்பர்ஸ் போட்டிருக்கோம். பாத்ரூம் உள்ளே வந்ததுமே இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வாஷ் பேசின் வச்சுருக்காங்க. அப்புறம் ரெண்டு சாக்கெட் வச்சுருக்காங்க, இங்கே ஒன்று இருக்குது அண்ட் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ வாஷிங் மிஷின் நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் எது வேணாலும் நம்ம தான் ஃபிட் பண்ணிக்கணும். இங்கே கிச்சன் கிடையாது, ஸோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் இங்கே தான் யூஸ் வாஷ் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் வாஷ் பண்ணணும். ஸோ அப்படியே இந்த பக்கம் நமக்கு க்ளோசட் கொடுத்துருக்காங்க. க்ளோசட் பக்கமே நாங்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு க்ளீன் திங்ஸ் எல்லாமே ஹேங் பண்ணியிருக்கோம். அது ஒரு நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இது மாதிரி நாங்களே தான் ஹேங் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஹைஜீனாக இருக்கும். அண்ட் நீங்கள் நமக்கு ஹாட் வாட்டருக்காக இந்த மீட்டர் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஷெல்ஃப் நாங்கள் தான் வச்சுருக்கோம். இதெல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு என்ன வேணுமோ நம்ம தான் இங்கே ஃபிட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஷெல்ஃப்ஸ் நாங்கள் வச்சு எங்களுக்கு எங்களோட ஸ்கின் கேர் செல்ஃப் கேர் எல்லாமே இங்கே நாங்கள் கொஞ்சம் வச்சுருக்கோம். அண்ட் இந்த பக்கமாக பிஹைண்ட் த டோர் நமக்கு ஷவர் கொடுக்குறாங்க. க்ளோத்தெல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு நாங்களே இப்படி ஒரு ஹேங்கர் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ தான் பாத்ரூம். ஸோ அப்படியே பாத்ரூம்க்கு ஆப்போசிட்டில் நாங்கள் ஃபர்னிச்சர் போட்டிருக்கோம். இந்த ஃபர்னிச்சர்லாம் குளிச்சுட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா பொருளும் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வெளியே போயிட்டு வந்ததுமே யூஸ் பண்ணுறதுக்கான திங்ஸ் கூட இங்கே இருக்கும். இங்கே டோரில் வந்து நாங்கள் டவல் போடுறதுக்காகவே ஒரு ஹேங்கர் வச்சுருக்கோம். அண்ட் மறக்காமல் எடுக்கிறதுக்காக இங்கே வந்து கீஸ், அப்புறம் நிறைய மாஸ்க் வச்சுருக்கோம் இங்கே. ஸோ வந்ததும் யூஸ் பண்ணுறதுக்காக சானிடைசர் வச்சுருக்கோம். அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தென் பேக் இங்கே வச்சுட்டு தான் ரூம்குள்ளே போவோம். ஸோ அதனால் பேக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம். அண்ட் இந்த ஷெல்ஃபில் ஃபுல்லாகவே எங்கள் ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ எம்டியாக இருக்குது, ஏன்னா இன்னும் பர்ச்சேஸ் போகலாம் இந்த மந்த்காக. ஸோ மந்த்லி பர்ச்சேஸ் போனதுக்கப்புறமா இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாகவே எங்களோட ஸ்டாக் ஐட்டம் நாங்கள் ஸ்டாக் பண்ணிவிடுவோம். அண்ட் இங்கே வந்து எங்களோட ஜுவல்லரி, எங்களோட வாட்ச், எங்களோட கோகல்ஸ் எல்லாமே இந்த ஷெல்ஃபில் இருக்குது. இதில் எங்களோட பர்ஃப்யூம் இருக்குது. அண்ட் இந்த ஷெல்ஃபில் வந்து எங்களோட மேக்கப் திங்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே எங்களோட கம்ப்ளீட் ஸ்கின் கேர் வந்து இங்கே வச்சுருக்கோம். அண்ட் இங்கே ஹேர் கேர் வச்சுருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாக ஃபேஸ் மாஸ்க் வச்சுருக்கோம். அண்ட் இதில் வந்து தேவையான சம் டூத்பேக், பேண்டேஜ், காட்டன் பேட்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் வெட் பைப்ஸ், இங்கே டிஷ்யூஸ் வைப்போம். இப்போ டிஷ்யூஸ் இல்லை, காலி ஆகிடுச்சு. அண்ட் உள்ளே வந்து நமக்கு தேவையான குட்டி குட்டி கிளச்சஸ் பேண்ட் அதெல்லாம் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இங்கே அது மாதிரி கொஞ்சம் எம்டி கண்டெய்னர் அதெல்லாமே இங்கே வச்சு கம்ப்ளீட்டாக இந்த இடத்த நாங்கள் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே அப்படியே எங்களோட ஃபர்னிச்சர் பக்கமாகவே நாங்கள் ஷூ ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். இதுக்குள்ளே தான் நம்மளோட கம்ப்ளீட் ஷூ, ஸ்லிப்பர் எல்லாமே இருக்குது. இது வெளியே வைக்க அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனாலே ரூமுக்குள்ளே வச்சுருக்கோம். இங்கே ஷூ பாலிஷ் எல்லாமே வச்சுருக்கோம். இது பக்கமாகவே எங்களோட க்ளோத்ஸ் ஹேங்கிங் யூனிட் வச்சுருக்கோம். இங்கே ஃபுல்லாகவே நாங்கள் யூஸ் பண்ண க்ளோத்ஸ் போட்டுக்குவோம். ஸோ வெளியே போயிட்டு வந்து இப்போ ஹாஸ்பிட்டலெலாம் போயிட்டு வரோம், போயிட்டு வந்ததுமே நாங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்குவோம், ஷூஸ் இங்கே வச்சுக்குவோம், இங்கே நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிப்போம். ஸோ ரூமுக்குள்ளே போகும்போது கம்ப்ளீட்டாக நீட்டாக ஹைஜீனிக்காக இருக்கும். பிகாஸ் ஹாஸ்பிட்டலெலாம் அடிக்கடி போயிட்டு வரதுனால மேக்ஸிமம் க்ளீனாக இருக்கணும்னு நினைப்போம். ஸோ அதுக்காக தான் அந்த பக்கமே எல்லா க்ளீனிங்கும் முடிச்சுட்டு இந்த பக்கம் வருவோம்.
அண்ட் அப்படியே இந்த பக்கமாக நாங்கள் இன்னொரு கபர்ட் போட்டிருக்கோம். இந்த கபர்டில் வந்து மேலே வந்து ட்ராலி வச்சுருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் நாங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணுற புக்ஸ் எல்லாமே இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கோம். பக்கத்துலேயே கொஞ்சம் டாய்ஸ் வச்சுருக்கோம். இது சின்ன சின்ன மினியேச்சர்ஸ் தான். மேக்ஸிமம் வந்து கிண்ட ஜாய் கூட கிடச்சிது. அப்புறம் ஒரு பைக் வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய பிரதர்ஸ் கொடுத்த பைக் எனக்கு. ஸோ அந்த பைக் இங்கே இருக்குது. அப்புறம் ப்ரே பண்ணுறதுக்காக காட் வந்து கீழே வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ இங்கே தான் நாங்கள் ப்ரே பண்ணுவோம். அப்புறம் தேவைக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற கொஞ்சம் யூட்டன்சில்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் எங்கள் லேப்டாப் இங்கே தான் நாங்கள் வந்து படிக்கிறது. அப்புறம் நாங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ் எல்லாம் இங்கே தான் நாங்கள் உட்காந்துக்குவோம் சேர் போட்டு. அப்புறம் இங்கே நம்மளோட டிஷ் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை ஷெல்ஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வாட்ரோபாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம க்ளோத்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயும் வந்து ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் சமைக்கிற திங்ஸ் வச்சுருக்கோம். பக்கத்துலேயே வாட்டர் கேன் வச்சுருக்கோம் நாங்கள். அண்ட் இந்த வாட்ரோ பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னா நம்ம பொருள் யாருமே திருட முடியாது. ஸோ அவங்க யோசிச்சு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை சாதாரணமாக ஓப்பன் பண்ணால் வராது. இப்போது இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் உள்ளே விட்டு இப்படி ஓப்பன் பண்ணா ஓப்பன் ஆயிடும். ஸோ தட் யாராலும் ஈஸியாக ஓப்பன் ஆகவும் முடியாது. எந்த லாக்கிங் சிஸ்டம் உங்களுக்கு தேவையில்லை. அண்ட் அப்படியே ஆனாச்சும் திருட நினைச்சா கூட சத்து மொத்த ஹாஸ்டலுக்கும் கேட்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அமேசிங்கான கபட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரூமுக்கு டாமிட்ரியில் வந்து ரெண்டு பேர். அண்ட் அந்த ரெண்டு பேருக்கு வந்து ரெண்டு பெட் கொடுப்பாங்க. கம்ப்ளீட்டாக கிடையாது, ஒரு ரெண்டு காட் கொடுப்பாங்க. மேட்ரஸ் வேணால் நம்ம வாங்கி ஃபிட் பண்ணிக்கணும். அண்ட் இது மாதிரி ரெண்டு ஃபர்னிச்சர் கொடுப்பாங்க. ஸோ ஒன்று நாங்கள் பாத்ரூம் பக்கத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒன்று இந்த மாதிரி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இது அண்ட் ரெண்டு சேர் கொடுப்பாங்க. இது மட்டும்தான் ஃபர்னிச்சருக்காக அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது தவிர நீங்கள் எது வேணாலுமே நீங்களே வாங்கி நீங்களே வச்சுக்கலாம். இந்த ஃபர்னிச்சருக்கு பக்கமாக அப்படியே இங்கே வந்து எங்களோட ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜ் வந்து இங்கே டாமிட்ரியில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் நாங்கள் வந்து இது நாங்களே வாங்கியிருக்கோம். பிகாஸ் நாங்கள் வந்த டைம் எங்களுக்கு கொடுக்கல, அதனால நாங்களே வாங்கியிருக்கோம். இங்கே வந்து எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நாங்கள் லிஸ்ட் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கோம். அதுக்காக இங்கே ஒரு நோட் பேட் அண்ட் பென் வச்சுருக்கோம். இந்த பேஸ்கெட்டில் எப்போவுமே ஃப்ரூட்ஸ் இருக்கும். இந்த பேஸ்கெட்டில் எப்போவுமே ஸ்நாக்ஸ் இருக்கும். இப்போ வந்து இந்த மந்த்கான ஷாப்பிங் இன்னும் நாங்கள் போகல. ஸோ கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்குது. அண்ட் இங்கே வைஃபை மோடம் இருக்குது. ஸோ இங்கே வைஃபை வந்து நம்ம என்ன சிம் கார்டு வாங்குறோமோ அதுக்கான வைஃபை வந்து அவங்க நம்ம கொடுப்பாங்க. இதே இந்த ஃப்ரிட்ஜ் பக்கமாக தான் நாங்கள் எங்களோட சேர் போட்டிருக்கோம். ஸோ யாராச்சும் வந்தால் உட்காரவும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இதே சேர் தான் நாங்கள் இங்கே படிக்கும்போது சாப்பிடும்போது இந்த டேபிளில் போட்டு உட்காந்துக்குவோம். அண்ட் இந்த வாலில் இருக்கிற இந்த டெக்கரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நீங்கள் என்னோட கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கேவலமாக ஆயிடுச்சு. அண்ட் டைம் வந்து 9:15 சம்திங் ஆகுது. ஏமா பியாமல் நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து எங்களோட ட்ராஷ் கேன் வச்சுருக்கோம். ஸோ அது பக்கத்துலேயே வந்து வெயிங் மிஷின் இருக்குது. அதுவும் வந்து ட்ராஷ் தான். அதை செக் பண்ணனா எனக்கு வந்து அவ்வளோ ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். நான் ரொம்ப வெயிட் வந்து இப்போ லாஸ் ஆகிட்டேன். ஸோ அதை பார்த்தா ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் எனக்கு ட்ராஷ் தான். அண்ட் இங்கே வந்து ஒரு லேம்ப் இருக்குது. இது வந்து நம்ம சம்டைம்ஸ் ஷூட் பண்ணும்போது லைட்டிங்காக இந்த லேம்ப் யூஸ் பண்ணுவோம். அப்புறமா ஏசி இருக்குது. ஃபேன் கொடுக்க மாட்டாங்க, ஏசி இருக்குது. ஸோ ஃபேன் வேணுனா இதோ நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். இது 20 RMN வாங்கினோம். ஸோ இந்தியன் ருபீஸ்க்கு 200 ருபீஸ் சொன்னால். ஸோ ரெண்டு ஃபேன் வந்து வாங்கியிருக்கோம். இப்போ தேவையில்லை, விண்டர் இருக்கிறதுனால அங்கேயே இருக்குது. அண்ட் இங்கே வந்து பெட் இருக்குது. இது என்னோடய ரூம்மேட்டோட பெட்டு. ஸோ அவளோட ஃபோட்டோஸ் கொஞ்சம் வச்சுருக்கா. அப்புறம் அவளோட பொம்மை, அந்த பொம்மை பேர் வந்து காளியா. ஸோ அப்படியே இந்த பக்கம் இருக்கிற இதுதான் என்னோடய பெட். என்னோடய பெட்டில் இருக்கிற டெடி பேர் வந்து பூஃபி. நான் சைனா வந்ததுமே ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு பொருள் வந்து இந்த டெடி தான். ஸோ என்கிட்ட ரொம்ப வருஷமாக இந்த டெடி இருக்குது. அண்ட் நாங்கள் ரெண்டு பேருமே காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் சென்டர்லேயே இந்த ஷெல்ஃப் வச்சுருக்கோம். இது வந்து எதுக்குன்னா பெட்டில் இருக்கும்போது லேசியாக இருக்கும் கீழே போகிறதுக்கு. ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவையான பொருள் எல்லாமே இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கோம். நோட் பேட் வச்சுருக்கோம், பென் வச்சுருக்கோம், மொபைல் ஸ்டாண்ட். அண்ட் இங்கே கொஞ்சம் மெடிசன்ஸ் இருக்கும், பாடி லோஷன் இருக்கும், வேஸ்லின் இருக்கும், லிப் கேர் இருக்கும், அப்புறம் மஸ்கிட்டோ ரெப்பலண்ட். இது ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ், நைட்டில் மொபைல் யூஸ் பண்ணும்போது போடுறதுக்கு. அப்புறம் வெட் வைப்ஸ் இருக்குது, மிரர் இருக்குது, நெயில் கட்டர் இருக்கும், டூத் பிக் இருக்கும். ஸோ இதெல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் எந்திரிச்சதுமே யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஹேர் பேண்ட், கொஞ்சம் இந்த கிளச்சஸ் போ அதெல்லாமே கூட இங்கே வச்சுருப்போம் எந்திரிச்சதும் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே வந்து எங்களோட எக்ஸ்டென்ஷன் சார்ஜர், தென் இதுக்குள்ளே மைக் இருக்குது, தென் எங்களோட ஏர்பாட்ஸ், ஸ்பீக்கர், டிஷ்யூ. அண்ட் நைட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக நைட் லேம்ப் வச்சுருக்கோம். இப்போ இங்கே தான் நாங்கள் சார்ஜ் போடுவோம். நைட்டில் எப்போவுமே மொபைல் பெட்டில் வச்சுட்டு படுக்க மாட்டோம். ஸோ அதுக்காக இங்கே வந்து சார்ஜிங் கேபிள், அப்புறமா மொபைல் இங்கே வைக்கிறோம். அண்ட் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற யூஎஸ்பி சார்ஜர், பவர் பேங்க் அதெல்லாமே இந்த ஷெல்ஃபில் இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிறது. அண்ட் இது சிஸ் அம்மா சார்ஜர். அப்புறம் சம்மரில் யூஸ் பண்ணுறதுக்காக
ஃபேன், இங்கே ரெண்டு ஃபேன் வச்சுருக்கோம். தென் கீழே வந்து ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்பீக்கர் வந்து படுக்க போட்டிருக்கோம், ஸ்ட்ரெயிட்டாக வைக்க முடியல, ஸோ படுக்க போட்டிருக்கோம். ஸோ அவள் தான் இந்த ஷெல்ஃபில் இருக்குது. அண்ட் இந்த பக்கமாக ரெண்டு டேபிள் வச்சுருக்கோம். இந்த டேபிள் வந்து பெட்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் பெட்டில் உட்காந்து படிக்கிற மாதிரி இருந்தால், சாப்பிட்ற மாதிரி இருந்தால், லேப் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இது யூஸ் பண்ணிப்போம். நீங்கள் நிறைய வீடியோவில் இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கட்டில் கீழே வந்து ரொம்ப பெரிய பெரிய திங்ஸ் எல்லாமே கட்டில் கீழே வச்சுப்போம். ரொம்ப கேவலமாக இருக்க திங்ஸ் எல்லாம் கட்டில் கீழே இருக்கும், ஸோ காமிக்க மாட்டேன். இந்த கபோர்டில் வச்சுருந்த அந்த ஒரு சூப்பர் டெக்னாலஜி மாதிரி எங்கள் பெட்டுக்கும் வந்து ஒரு சூப்பர் அமேசிங் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. அது என்னன்னா, நம்ம ரூம்மேட் வந்து என்ன பண்ணாலுமே நமக்கு ஒரு அலர்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க தூங்கும் போது கூட அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இந்த அலர்ட் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான அலர்ட் அது. அது என்ன அலர்ட்னா, லிட்டரலி அனாயிங் சவுண்ட் இது. எவ்வளவு டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது லைட்டா திரும்பி படலாம். இதான் எவ்வளவு ஸ்லோவா உட்காரன் பாருங்க, செப்பரேட் ஸ்லிப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து ரொம்ப விண்டியாக இருக்கும், இல்லை சன்னியாக இருக்கும், அண்ட் சம்டைம் மழை கூட பெய்யும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கர்டன் போட்டிருக்கோம். இங்கே தான் நாங்கள் சமைப்போம். இங்கே சமைக்கிறது வந்து அலோட் கிடையாது. ஸோ நாங்கள் திருட்டுத்தனமாக தான் சமைக்கிறது. ஸோ சமைக்கிறதுக்காகவே நாங்கள் இந்த மாதிரி டேபிள் போட்டு இங்கே தான் சமைப்போம். அண்ட் இங்கே தான் எங்களோட ட்ராஷஸ் எல்லாமே போடுவோம். ரூமில் இருக்கிறதுல வந்து டிஷ்யூஸ் தவிர எதுவுமே நாங்கள் போட மாட்டோம் அந்த ட்ராஷ் கேனில். அப்புறம் இங்கே துவச்ச துணி எல்லாமே காயுது. இங்கே தான் துவச்ச துணி எல்லாம் காய வைக்கிறோம். அண்ட் நிறைய பிளான்ஸ் முன்னாடி வச்சுருந்தோம். இப்போ எங்ககிட்ட ஆலோவேரா மட்டும்தான் இருக்கு. பக்கத்தில் இருந்ததுல வந்து எல்லாம் செத்து போச்சு. ஸோ இப்போ ஆலோவேரா மட்டும்தான் இருக்கு. நீங்க பே பண்ணணும் வாட்டர் குடிக்கிறதுக்கு பே பண்ணணும் நார்மல் வார்ம் வாட்டருக்கு பே பண்ணணும் ஹாட் வாட்டருக்கு பே பண்ணணும் எல்லாமே நீங்க பே பண்ணதான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ அது இருக்கு. அது இல்லாமல் எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. சமைக்க முடியாது, சமைக்கிறது திருத்தனமாக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். அடிக்கடி செக்கிங் வருவாங்க, என்னென்ன இன்ஃபார்ம் பண்ணாமல் எனி டைம் செக்கிங் வருவாங்க. ஸோ அது இருக்கு. நிறைய எக்கச்சக்கமான ரூல்ஸ் இருக்குது. கேஷுக்காக நிறைய டார்ச்சர் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நினச்சிட வேண்டாம். இதெல்லாம் வந்து செட் பண்ணுறதுக்குள்ள நாங்கள் கோத்ரூ பண்ணுறது ரொம்ப அதிகம். ஸோ யோசிச்சு பண்ணுங்க. பட் நீங்கள் வந்து சஃபர் பண்ணணும், ஒரு இண்டிபெண்ட் லைஃப் வாழணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் சூஸ் திஸ். இட்ஸ் அப் டு யூ கைஸ். எங்களோட ஹோம் ஸ்டோரி தான். அண்ட் இது வந்து சிங்கிள் ரூமா இருந்தா கூட எங்களுக்கு இது ஹோம் மாதிரி, பிகாஸ் இதுதான் எங்களோட கிச்சன், எங்களோட பெட்ரூம், எங்களோட ஸ்டடி ரூம் எல்லாமே எங்களுக்கு இதுதான். நான் மேக்ஸிமம் டைம் இங்கே தான் இருக்கோம். ஸோ எங்களுக்கு இது எங்களுக்கு எப்பவுமே ரொம்ப வந்து பிடிச்ச ஸ்பேஸ் அண்ட் எங்களோட பிரைவேட் ஸ்பேஸ் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இங்கே எல்லாரும் பண்ற மாதிரி இங்க லைக் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் நீங்க வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி இங்க கொடுக்குற இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். பை கைஸ், see you. இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு.